வணக்கம். ட்ரேடிங் டுடே ஜோன், ரவிச்சந்திரன். ஸோ நம்மளுடைய பங்கு சந்தைகளும் இந்த வாரம் முழுமைக்கும் மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலர் கோஸ்டரில் தான் வந்து நிச்சயமாக ஈடுபட போகுது. மார்க்கெட் இப்போ வந்து தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக வந்து அப்சைடு மொமெண்டம் நல்லா காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் விலையெல்லாம் ஓரளவு கட்டுப்பாட்டில் இருக்குது. மேலும் வேறு வந்து உலகளாவிய பங்கு சந்தைகள் கொஞ்சம் மேலே ஏறுறதுனால நம்மளுடைய நிஃப்டியும் வந்து மேலே ஆரம்பிச்சிருக்கான். ஸோ வரும் திங்கக்கிழமையிலிருந்து எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் நல்லா திடீர்னு வந்து இப்போ அடிக்கடி வந்து 250 பாயிண்ட் ஏற ஆரம்பிச்சிடறான். ஏன்னா எஃப்ஐயோட செல்லிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. வரும் வாரத்துலேயும் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. நிச்சயமாக எஃப்ஐயோட செல்லிங் இல்லை அப்படின்னாவே நிச்சயமாக சிறு சிறுதாக மேலே ஏற ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம், இந்த ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தை பொறுத்து தான் அது எல்லாமே அமையும். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு எப்போவுமே சரி ஒரு தரமான ஸ்டாக்குகளை வந்து சிறிது சிறிதாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நிச்சயமாக மார்க்கெட்டோடைய போக்கு எப்போ இருந்தாலும் நம்ம அந்த சமயத்தில் செல் பண்ணாமல் அமைதியாக இருக்கணும் தான். சரி, அந்த வகையில் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து அற்புதமாக ஹிடன் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரீஸில் ரெண்டு அற்புதமான கெமிக்கல் செக்டாரில் சேர்ந்த, அதுவும் அந்த ஃபுட் கிரேட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த அந்த ஸ்டாக்கை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து டைனமிக் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். நம்மளுடைய மக்களுக்கு வந்துட்டு உலவாக தெரியாத ஸ்டாக்கை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை அலசி அரைஞ்சி அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம அதை வந்து தேர்ந்தெடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். அகமதாபாத்தை சேர்ந்த இந்த ஃபுட் கிரேட் தான் இந்த டைனமிக் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது. நம்ம வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பெயிண்டில் எத்தனை வகையான கலர் இருக்கோ அதை விட அதிகமான வந்து கலர்கள் வந்து இந்த உணவு இண்டஸ்ட்ரியும் சரி மற்றபடி இந்த ஃபார்மா செக்டர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன கலர் இதே இதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த ஃபுட் கலர்ஸு, லே கலர்ஸு, பிளெண்டட் கலர்ஸு, எஃப்டிஎன்சி கலர்ஸு, சால்ட் ஃப்ரீ டைஸு, டைஸ் இன்டர்மீடியட்ஸு, டிஎன்சி கலர்ஸு, நேச்சுரல் ஃபுட் கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலர்கள் இருக்குங்க. அது வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பெவரேஜஸ் அண்டு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு, பிக்கிள்ஸ் அண்டு சாசஸ், ஊறுகாய் இந்த மாதிரி, அனிமல் ஃபீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பாத் சோப்ஸு, சீஸு, ஜாம்ஸு, ஜெல்லிஸு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்டு, டூத் பேஸ்ட்டு, ஷாம்பூ, அப்புறம் வந்து பெஸ்டிசைடு கெமிக்கல்ஸு, பேக்கடு குட்ஸு, ஆல்கஹால் அண்ட் நான் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸு, ரைட்டிங் பவுடரு, கேப்சூல்ஸு, ரைட்டிங் இங்கு, டாய்லெட்ரி ப்ராடக்ட்ஸ், இப்படி ஏகப்பட்ட வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நிச்சயமாக இவங்க தயாரிக்கக்கூடிய அந்த கலர் கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்துகிறாங்க. 1998 தொடங்கப்பட்ட அற்புதமான ஸ்மால் கேப் கம்பெனி தான். மார்க்கெட் கேபிட்டல் சுமார் 750 கோடி, கெமிக்கல் செக்டார். சரிங்க, இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் கொஞ்சம் பார்க்கலாம். ப்ரொமோட்டர் வசம் 29.75% இருக்குது. எஃப்ஐஐட்ட 0.27% இருக்குது. டிஐட்ட ஒன்றும் ஹோல்டிங் இல்லை. பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐட்ட ரொம்ப அதிகபட்சமாக 69.98% இருக்குங்க. ஹெச்என்ஐயும் பொதுமக்கள் தான் அதிகமாக ஹோல்டிங் வச்சுருக்காங்க. சரி, உங்களுடைய ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். செப்டம்பர் 21 அண்ட் டிசம்பர் 21 ரெண்டு குவார்டரை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸாக வந்து 57.99 கோடியாக இருந்தது. அதுக்கு அடுத்த குவார்டரில், அதாவது லாஸ்ட் குவார்டரில், 63.47 கோடியாக உயர்ந்திருக்கிறது. சுமார் வந்து 9% உயர்வு இது. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 5.5 கோடியாக இருந்தது. 5.11 க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 5% வந்து குறைஞ்சிருக்கு. பிஇ வந்து 29.88% இருக்குது. இபிஎஸ் வந்துட்டு 21.90. 52 வீக்ஸ் ஆகி வந்துட்டு 769.80 வரைக்கும் போயிருக்கா. லோ வந்து 438.60. பீட்டா வந்து 1.12. புக் வேல்யூ வந்து 138 ரூபா இருக்குங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபா. ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கூட ரொம்ப அற்புதமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்தில் வந்துட்டு 17.64% கொடுத்துருக்காங்க. 3 மந்த்தில் வந்து கொஞ்சம் குறைஞ்சி 6.70. 1 இயரில் வந்துட்டு அகை 34.92% அண்ட் 5 இயர்ஸில் வந்து ரொம்ப அற்புதமாக 380.55% கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டேர்மாக ரொம்ப அற்புதமான வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இதனுடைய டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். 20/2/22 எல்டிபி என்ன அப்படின்னா 654.50, 769.80 வரைக்கும் போன ஸ்டாக்கு, 438 ரூபா வரைக்கும் கீழே இறங்கின ஸ்டாக் தான். டவுன் சைடு போனவு 520-540 அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு சரியான சப்போர்ட் ரீஜன் தான். அது ஒரு டிமாண்ட் ஜோன் இது. அதே மாதிரி வந்து 420-450 அப்படிங்கிறதும் ஒரு சப்போர்ட் ரீஜனு. இப்போ ஸ்டாக் வந்து 4-5 நாளாக வந்து அதனுடைய போக்கு வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்போர்ட்லேருந்து இப்போ மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கான். மேலும் இந்த குவார்டர் ரிசல்ட்டெல்லாம் வந்து இந்த மார்ச்சோட முடிஞ்சதுலேருந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸும் மேலே போகிற சமயத்தில் அதே மாதிரி கெமிக்கல் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்களுடைய எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரில. அந்த ரிசல்ட்டும் நல்லா அற்புதமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்டாக்கானது மேலும் 52 வீக்ஸ் ஹை ஆகிய அந்த 750 ரேஞ்சையும் வந்து மேலே போகலாம். மேலும் அங்கே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு அதை உடைச்சோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் அரவுண்ட் வந்து
950 வாக்கில் தான் போவோம். நீங்களும் இந்த ஸ்டாக்கை வந்து நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கை உங்கள் ரேடாருக்குள்ளே கொண்டாங்க. அவ்வளவாக வெளி உலகத்துக்கு ஃபேமஸ் ஆகாத அற்புதமான ஃபண்டமெண்டலில் உள்ள ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி சிறிது சிறிதாக வாங்குறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்ட்ராட்டஜி தாங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஸ்டாக்குக்கு போகலாம். ஓகே, நம்ம அடுத்த ரெண்டாவது கம்பெனி பார்க்கலாம். நிறுவனத்தின் பேர் வந்துட்டு விதி ஸ்பெஷாலிட்டி ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் லிமிடெட். ரொம்ப அற்புதமான, இதுவும் அதே கெமிக்கல் செக்டாரில் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்டாக் தான். We are indulged in offering premium quality basic food colors, food ingredients, lake food colors and DNC food colors to our esteemed clients. Moreover, clients can get the product range from us at very economical prices. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மால் செக்டாரில் அந்த குஜராத் அகமதாபாத்தில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு வளர்ந்த நிறுவனத்துக்கூட சரி டஃப் ஃபைட்டு கொடுக்குறாங்க. அல்லது வளர்ந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் செஞ்சு வாங்கி தான் அவங்க வந்து ஆல்கைல் அமைன்ஸ் உட்பட நிறைய நிறுவனங்கள் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ஏற்கனவே பார்த்தா இந்த டைனமிக் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா, அதோடைய பங்காளின்னு சொல்லலாம். அவங்க தயாரிக்கக்கூடிய எல்லா இதுவும் வந்து இவங்களும் தயாரிக்கிறாங்க. 1994 தொடங்கப்பட்ட ஸ்மால் கேப் கம்பெனி தான் இது. 1929 crore இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரமோட்டர் வசம் வந்து 64.27% இருக்குது, எஃப்ஐஐட்ட 0.22% இருக்குது, டிஏஐட்ட 0.30% இருக்குது, பொதுமக்கள் அண்ட் ஹெச்என்ஐட்ட 35.50% இருக்குது. சரி, இதனுடைய ஃபினான்ஷியல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். செப்டம்பர் 21 quarter டிசம்பர் 21 quarterலையும் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து 127.79 crore இருந்தது. அடுத்த லாஸ்ட் குவார்ட்டரில் 160.98 crore ரொம்ப அற்புதமாக 28% வந்து உயர்வு காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்துட்டு 14.41 crore இருந்தது. லாஸ்ட் குவார்ட்டரில் 16.97 crore அற்புதமாக பேட் க்ரோத் வந்துட்டு அரவுண்டு 18% வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பிஇ வந்துட்டு 34.06 times, இபிஎஸ் வந்துட்டு 11.34%, 52 weeks ஐ வந்துட்டு 444.40 rupees, லோ வந்துட்டு 140 rupees, புக் வேல்யூ வந்து 32.30 rupees இருக்குது, ஃபேஸ் வேல்யூ வந்து 1 rupee. ரொம்ப அட்டகாசமான நல்ல ரிட்டர்ன்ஸும் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தொடர்ந்து எல்லாமே வந்து க்ரீனில் தான் இருக்குது. 1 day, 1 month, 1 year, 3 year எல்லாமே. 1 month வந்து 2.51% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 1 year வந்து 140% அரௌண்டு, 3 years வந்து 355%, 5 years வந்துட்டு 613% கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வந்துட்டு ஒரு லாங் டேர்முக்கு 3 years, 5 years நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு நல்ல உதாரணமாக சொல்லலாம். நிச்சயமாக அடுத்த 5 ஆண்டு காலத்திலேயே நல்ல ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே, இதனுடைய டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குடைய எல்டிபி வந்து 385 rupees, இப்போ 444.40 rupees வரைக்கும் ஹை போன ஸ்டாக்கு இப்போ இறங்கி வந்திருக்கான். 340 rupees ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரீஜனுங்க. அதே மாதிரி 300 to 310 அப்படிங்கிறதும் ஒரு சின்ன சப்போர்ட் ரீஜன் தான். டவுன் சைடில் இறங்குறப்ப ஒவ்வொரு 50 rupees இந்த ஸ்டாக்குக்கு ஒரு சப்போர்ட் ரீஜன்லாம். அந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் உடச்சிருக்கான். இப்போ கூட சரி, இப்போ உடச்சிட்டு இப்போ மேலே போனால் அப்படி இறங்கினா அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த 40 rupees வரைக்கும் கீழே இறங்கி கொண்டாந்துருவான். அதே போல் மேலே உடச்சி போனால் அப்படின்னா சுமார் அந்த பழைய ஹையாக அந்த 444 rupees வந்து தொடலாம். அதாவது ஒரு 80 rupees வந்து தொடலாம். ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்டாக்கு தான். நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க ரெண்டு ஸ்டாக்குமே ரொம்ப அட்டகாசமான ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக்கையும் உங்களுடைய ரேடாரில் கொண்டாங்க. மறக்காமல் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பற்றியும் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இன்றைக்கி நாள் அட்டகாசமாக இருக்குது. நிச்சயமாக உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த என்ன செக்டாரை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லா செக்டாரில் இருந்தும் நம்மளுக்கு நன்கு அறிமுகமாகாத மறைஞ்சிருக்க கம்பெனிக்குடைய மெயினாக வந்து ஸ்மால் கேப் செக்டர். அதில் வந்து கொஞ்சம் ஆபத்தும் இருக்குது, அதே சமயத்தில் அவங்கள்ட்ட வந்து நல்ல பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. நிச்சயமாக அவங்க வந்து நல்ல வளர்ச்சியை வந்து காட்டுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ட்ரேடிங் டுடே ஜோன் ரவிச்சந்திரன்.